ஹாய், வணக்கம். வெல்கம் டு நிலா வீடு. இன்னைக்கு நாம டாப் 10 பிரைம் சீரீஸ் பத்தி பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல நெட்ஃபிளிக்ஸ் சீரீஸ் பத்தி பார்த்தோம். இது வரைக்கும் நீங்க அந்த வீடியோவை செக் பண்ணலனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கறேன், அந்த வீடியோ செக் பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜாக் ரயன், இது வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஸ்டோரி. ரெண்டு சீசன் வந்திருக்கு. இது என்ன ஸ்டோரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு யூஎஸ்ல இருக்கிற ஒரு சிஐஏ ஏஜென்ட் திடீர்னு ஒரு நாள் ஒரு அன்யூஷுவல் டிரான்சாக்ஷனை பார்க்குறாரு. ஸோ அதனை அதை ட்ராக் பண்ணிட்டு மிடில் ஈஸ்ட் வரைக்கும் போகிறாரு. ஸோ அங்கே பார்த்தா தான் தெரியும் அது ஒரு டெரரிஸ்ட் கேங்குன்னு சொல்லி. ஸோ அந்த டெரரிஸ்ட் கேங் வந்து யூஎஸ் அட்டாக் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இது இவரை எப்படி வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் ஸ்டோரி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்ஷன் சீக்வன்சஸ் எல்லாம் இருக்கும். ஸோ ரொம்ப கிரிப்பிங்காக கொண்டு போவாங்க ஸ்டோரியை, நல்லாயிருக்கும். இதிலே வந்து செகண்ட் சீசன் பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்காவில் நடக்கிற ஒரு த்ரில்லர் ஸ்டோரி. அது ஃபர்ஸ்ட் சீசன் அளவுக்கு த்ரில்லிங்காக இல்லைனாலும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் கொண்டு போயிருப்பாங்க. இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீரீஸ்னே சொல்லலாம். ஜாக் ரயன், இந்த ஜாக் ரயன் அப்படிங்கிற கேரக்டரில் நிறைய ஆக்ஷன் மூவிஸ் எல்லாம் வந்திருக்கு. இது வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு சீரீஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹேனா, இது வந்து லாஸ்ட் இயர் தான் வந்தது, ஒரு சீசன் தான் வந்திருக்கு, இப்போ செகண்ட் சீசன் வரப்போகுது. இந்த ஸ்டோரி லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பாவும் பொண்ணும் இருப்பாங்க. அந்த பொண்ணு பேர் தான் வந்து ஹேனா. இவங்க ரெண்டு பேரும் எங்கே இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஃபாரஸ்ட்லேயே தான் இருப்பாங்க. இவங்களுக்கும் அவுட்டர் வேர்ல்டுக்கும் எந்த காண்டாக்டும் இருக்காது. இவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்து தேடிக்கிட்டே இருக்கும், ஆனால் எதுக்குன்னு வந்து தெரியாது. இந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க அப்பாவை விட்ட வேற யாரையுமே தெரியாது, இது வரைக்கும் வேற யாரையும் பார்த்ததே கிடையாது. ஸோ அந்த பொண்ணு அங்கேருந்து வெளியே வந்து என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ண போறா, இவங்க எதுக்காக இத்தனை வருஷமா இந்த பொண்ணு சின்ன வயசுல இருந்து வந்து எதுக்காக வந்து காட்டிலே வந்து ஒளிஞ்சிருந்தாங்க, ஸோ அதை ரிவீல் பண்றது தான் வந்து இந்த ஸ்டோரி. இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரி, இதுவும் வந்து பார்க்கலாம், நல்லா தான் இருக்கும் இந்த சீரீஸும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆப்சன்சியா, இது வந்து ஒரு த்ரில்லர் ஸ்டோரி, ரெண்டு சீசன் வந்திருக்கு. இதனோட ஸ்டோரி லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வந்து க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸாக இருப்பாங்க. திடீர்னு வந்து ஒய்ஃப் வந்து காணாமல் போயிடுவாங்க. அப்புறம் பார்த்தா அவங்க இறந்துட்டதா வந்து சொல்லிடுவாங்க. ஸோ ரொம்ப வருஷம் ஓடிடும். திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒய்ஃப் வந்து வருவாங்க. ஸோ இவங்களுக்கு நிறைய விஷயங்கள் மறந்து போயிருக்கும். ஸோ இத்தனை வருஷமா அவங்க எங்கே போயிருந்தாங்க, யார் என்ன பண்ணாங்க இவங்கள, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து நடந்துட்டு இருக்கும். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஒன்றுமே புரியாது, ஸோ எதனால் நடக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து ரொம்பவே நல்லா கொண்டு போயிருப்பாங்க இந்த சீரீஸை. த்ரில்லர் சீரீஸ் பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆப்சன்சியாவும் பிடிக்கும். அடுத்து வந்து ஃப்ளீபேக், இது வந்து ஒரு காமெடி ட்ராமா. இது ரெண்டு சீசன் வந்திருக்கு. இது வந்து ஒரு அவார்ட் வின்னிங் சீரீஸ், எம்மி அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கு. இது இங்கே யூஎஸில் வந்து டாப் மோஸ்ட் சீரீஸில் ஃப்ளீபேக்கும் ஒன்று. ஸோ கண்டிப்பாக இதையும் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து த மேன் இன் த ஹை கேசல், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்ட்ரி பேஸ்டு சீரீஸ், அதாவது வேர்ல்ட் வார் டூ பற்றின ஒரு சீரீஸ். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆங்கிளை சொல்லியிருப்பாங்க. இது வந்து மொத்தம் நாலு சீசன் வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்ட் வார் டூ சமயத்தில் வந்து ஜப்பான் அண்ட் ஜெர்மனி வந்து எப்படி வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து ரூல் ஓவர் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி வந்து நல்லா சொல்லியிருப்பாங்க. ஸோ ஹிஸ்ட்ரி பிடிக்கிறவங்களுக்கு வந்து இந்த சீரீஸ் வந்து கட்டாயமாக பிடிக்கும். அடுத்து வந்து ஹோம் கமிங், இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீரீஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் ஆர் மிஸ்ட்ரி சீரீஸ் எப்படி வேணால் சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விமனை பற்றின ஒரு ஸ்டோரி. அவள் வந்து திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு ரிவரில் வந்து ஒரு ரோ போட்டில் இருப்பாள். திடீர்னு கண் முழிச்சு பார்க்கும்போது அவள் எங்கே இருக்கா, என்ன பண்ணுறா, அவள் யார் அப்படின்னு எதுவுமே அவளுக்கு தெரியாது. ஸோ அவளோட ஐடென்டிட்டியை கண்டுபிடிக்கிறது தான் இந்த சீரீஸ். இது வந்து கோல்டன் குளோப் அவார்ட் கூட வாங்கியிருக்கு ஃபார் பெஸ்ட் டெலிவிஷன் சீரீஸ்னு. ஸோ கண்டிப்பாக இதை செக் பண்ணுங்கள். அடுத்து வந்து இன்ஃபார்மர், இது வந்து ஒரு சீசன் தான் வந்திருக்கு. இது வந்து ஒரு த்ரில்லர் சீரீஸ். இது பேரை கேட்டோடனே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இது வந்து ஒரு த்ரில்லர் சீரீஸ் தான். இது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லண்டனில் இருக்கிற ஒரு பாகிஸ்தானி எப்படி இன்னும் ஒரு ரெண்டு பேரோட சேர்ந்து இன்ஃபார்மராக மாறாரு அப்படிங்கிறது தான் ஸ்டோரி. இதுவும் ஒரு நல்ல சீரீஸ், கண்டிப்பாக இந்த சீரீஸும் பார்க்கலாம். அடுத்து தி எக்ஸ்பான்ஸ், இது பார்த்தீங்கன்னா ஒரு சைஃபை சீரீஸ். அதாவது நான் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஒரு சீரீஸ் சொல்லியிருப்பேன் தி ஹண்ட்ரட்னு, ஸோ அதே மாதிரி தான் இந்த எக்ஸ்பான்ஸும். ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அதாவது ஏர்த்தில் இருக்கவங்களுக்கும் மாஸில் இருக்கவங்களுக்கும் வந்து நடக்கிற ஒரு வார் மாதிரி இது வந்து சொல்லியிருப்பாங்க. சைஃபை சீரீஸ் பிடிச்சவங்களுக்கு கட்டாயமாக இது பிடிக்கும், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் இந்த சீரீஸு. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு யங் விமன் வந்து மிஸ் ஆகிடுவாங்க.
ஸோ அந்த கேஸை வந்து ஒரு டிடெக்டிவ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ இது ஒரு மாதிரி நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பிளானட்ஸ்குள் நடக்கல வார்ஸ் இருக்கும். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கும். ஸோ நல்லா இருக்கும் இந்த சீரீஸ். ஸோ இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீரீஸ்னு சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் நான் சொன்னது எனக்கு பிடிச்ச 8 இங்கிலீஷ் சீரீஸ். இது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியன் வெப் சீரீஸும் இருக்கு. அதில் ரெண்டு சீரீஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒன்று வந்து பார்த்தால் லோக், அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா த ஃபேமிலி மேன். பார்த்தால் லோக் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்திருக்கிற ஒரு ஹிந்தி சீரீஸ். இப்போ தான் ஃபர்ஸ்ட் சீசன் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக அப்படியே போகும். இது என்ன ஸ்டோரி லைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் காப்பு ஒரு கிரிமினல் கேஸை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவார். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த கிரிமினல்ஸோட பேக்ரவுண்ட் பற்றி பேசியிருப்பாங்க. ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நார்மலான ஸ்டோரி தான். ஆனால் வந்து அந்த ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ நல்லா கொண்டு போயிருப்பாங்க. இது வந்து ஒரு நார்த் இந்தியாவில் நடக்கிற ஒரு கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன். இது யூபி பஞ்சாபில் நடக்கிற ஒரு இன்வெஸ்டிகேஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் பற்றியும் பேசியிருப்பாங்க. ஸோ ரீசெண்டாக வந்த சீரீஸ்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு சொல்லலாம் இந்த பார்த்தால் லோக். அடுத்து பார்த்தீங்கன்னா த ஃபேமிலி மேன், ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீரீஸ்ன்னு சொல்லுவேன் இந்த ஃபேமிலி மேன். இது ஒரு சீசன் தான் வந்திருக்கு, லாஸ்ட் இயர் தான் வந்து ரிலீஸ் ஆச்சு. இது இது ஸ்டோரி லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் மேன் வந்து அவர் வந்து ஒரு இன்டெலிஜென்ட் ஆஃபீஸராக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ எப்படி வந்து மேனேஜ் பண்ணுற ஃபேமிலி அண்ட் இது அப்படின்ட்டு ஒரு ட்ராக் அப்படி சொல்லியிருப்பாங்க. அதாவது ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா அவர் எப்படி வந்து ஒரு ஹஸ்பண்டா, குழந்தைங்களுக்கு வந்து அப்பாவா எப்படி இருக்காரு, குழந்தைங்களை வந்து ஸ்கூல் கூப்பிட்டு போறதுலேருந்து, அப்புறம் ஸ்கூல்ல வந்து குழந்தைங்க சின்ன சின்ன தப்பு பண்ணாங்க பிரின்சிபல் கிட்ட இவர் திட்டு வாங்குறது, அந்த மாதிரிலாம் ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லியிருப்பாங்க. இந்த சைட் பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸராக வந்து இங்கே கிரைம் பிரான்ச்சில் இருப்பாரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருப்பாரு. ஆனால் ஸ்ட்ரிக்ட் மாதிரி தெரியாது, ஆனால் ரொம்ப நல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணுவாரு. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் எபிசோட் அவ்வளோ கிரிப்பிங்காக கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சீசனில் பார்த்தீங்கன்னா வந்து மனோஜ் பாஜ்பாய் அண்ட் பிரியாமணி நடிச்சிருப்பாங்க. ரெண்டு பேருமே ஆக்டிங்கில் அவ்வளோ நல்லா பண்ணியிருப்பாங்க. இது செகண்ட் சீசனும் வந்து எடுத்து முடிச்சிட்டாங்க. செகண்ட் சீசன் பார்த்தீங்கன்னா நம்மளோட சாம் வந்து நடிச்சிருக்காங்க, அதாவது சமந்தா. ஸோ ரொம்ப ஹைப் இருக்கு இப்போ செகண்ட் சீசனுக்கு. ஸோ நான் ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் செகண்ட் சீசனுக்கு. ஸோ நீங்கள் மறக்காம இது வரைக்கும் பார்க்கலன்னா ஃபர்ஸ்ட் ஃபேமிலி மேன் பாருங்க, அவ்வளோ நல்லா இருக்கும் இந்த ஸ்டோரி. ஸோ இதெல்லாம் தான் வந்து எனக்கு பிடிச்ச பிரைம் சீரீஸ். இதில் உங்களுக்கு பிடிச்ச சீரீஸ் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இன்னும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.